வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன். விநாயகர் சதுர்த்தி நேரத்தில் அந்த ஜியோ அண்ட் கூகுள் காம்பினேஷனில் மொபைல் ஃபோன் வருவதாக இருந்தது. ஆனால் அந்த மேட் ஃபார் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ தீபாவளி சமயத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மிக வேகமாக நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ரெண்டு கம்பெனியை கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். இந்த ஃபோன் அனைத்து ஆண்ட்ராய்டு வசதிகளும் சிறந்த கேமரா ஃபீச்சர்ஸும் தங்களது தாய்மொழியிலேயே அனைத்து செட்டிங் வசதிகளும் இப்படி பலவிதமான சிறந்த அம்சங்களுடன் மிகச்சரியான விலையில் வெளிவந்து இந்திய மொபைல் சந்தையை ஒரு கலக்கு கலக்க வேண்டும் என்று திடமாக முடிவெடுத்திருக்கிறார்கள். தற்போது டெஸ்டிங் லெவலில் சில பயனீட்டாளர்களிடம் கொடுத்து செக்கிங் ப்ராசஸ் தற்போது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த டிலே ஆனதுக்கு மிக முக்கிய காரணமே அந்த மூலப்பொருள் செமிகண்டக்டர் உலகளாவிய தட்டுப்பாடு ஷார்ட்டேஜ் இருந்தது. அதுதான் மிக முக்கிய காரணம். ஆனால் தற்போது அந்த பிரச்சனை வந்து சரி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்கள். முதல் தடவை இன்டர்நெட்டை பயன்படுத்த போகும் இந்திய பயனாளர்களை குறிவைத்த இந்த ஏற்பாடு மிக மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. எனவே இந்த ஜியோ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் நிச்சயமாக பல லட்சக்கணக்கான புதிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதெல்லாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், இந்த சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்பதை கற்றுத்தரப் போகிறது. மேலும் அவர்கள் வந்து மெயில் உள்பட பலவிதமான இன்டர்நெட் வசதிகளையும் அவர்கள் கற்றுத்தர ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்ப்போம் தீபாவளி சமயத்தில் வருது என்ன விலைக்கு வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து புக்கிங் கூட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே, அற்புதமான ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நிச்சயமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன்.